ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய மந்திரம் அகத்திய பெருமான் அருளியது. இதுவும் ஒரு வசிய மந்திரம் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து முகவசியம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. பல முறை நம்ம வந்து சொல்லியிருந்தாலும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் நம்மளை மதிக்கணும், நம்மளுடைய முகம் பிரதிபலிக்கணும். அதாவது எப்படின்னா, ரொம்பவே ஒரு பிரபலமாக பிரதிபலிக்கணும். ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரமுகராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மக்கள் தொடர்பில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான முக வசியம் இல்லாமல் அவர்களால் பிரகாசிக்க முடியாது. மற்றவர்களை வந்து அவர்களுடைய பேச்சால் கவர்ந்து இழுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு முகவசியமும் அந்த பேச்சுக்கான வசியமும் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. சாமானியமான ஒரு நபரே, ஒரு ஆசிரியரே வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாரு, அவர் வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக ஆவறாருன்னு வச்சுக்கோங்க. பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா பாடம் சொல்லி தருகிறவர்கள் தான். ஆனாலும் ஒரு சில ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களுக்கு பிரியமான ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏங்க, ஒரு மேத்ஸ் வாத்தியார் நல்லா கணக்கு சொல்லி தருவார், நல்லா அவர் மட்டும் வருவார், அமைதியாக கணக்கை போட்டு சொல்லிவிட்டு விலகிட்டு போயிடுவார். ஆனால் அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பல பேர்கள் அவர்கிட்ட அந்த அளவுக்கு பயப்படுவாங்க பேசுறதுக்கு. மாணவர்கள் வந்தார், சொல்லி கொடுத்தாரு, போயிட்டார். ஒரு சோஷியலோ இல்லைனா ஒரு வேறு ஒரு கிளாஸ் உள்ள எடுக்கிற ஒரு ஆசிரியர் வராரு வச்சுக்கோங்க, அவர் கிளாஸ் எடுக்கிற நேரத்தை விட பசங்க கூட பேசுகிற நேரம் அதிகமாக இருக்கும். நிறைய ஜென்ரலாக பேசிகிட்டே இருப்பார். கிளாஸை கெடுக்கெடுக்குன்னு எடுத்துருவார், ஜென்ரல் விஷயம் நிறைய பேசுவார். நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பிடித்த வாதியார், சோஷியல் சயின்ஸ் வாதியார், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் கிளாஸுனாலே எங்களுக்கு ரொம்ப ஜாலி, மற்ற ஆசிரியர்களை விட. இன்னும் சொல்லப்போனால் மற்ற ஆசிரியர்கள் தெளிவாக பாடம் நடத்திட்டு போயிடுவாங்க, ரொம்ப நம்மகிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த முக வசீகரமும் அவரோட பேச்சு வசீகரமும் தான் எங்களுக்கு அவர் மேலே ஒரு அதிகமான ஈடுபாடு, அவரை பிடிச்சி போனது காரணம். இது போல் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஒரு சில ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க. அவர்கள் வந்து மாணவர்களோட அப்ரோச் பண்ணுகிற விதம் தான் அந்த மாணவர்களுக்கு ரொம்பவே பிடித்து போன ஆசிரியர்களாக மாறிடுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னதான் பாடம் நல்லா சொல்லி கொடுத்தாலும் அது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஒரு வசீகரத்தன்மை இருக்குது. அதன் மூலியமாக சில பேர் வந்து அவர்கள் பேச்சினால் மாணவர்களை கவர்ந்துடுறாங்க. இது போல தான், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இது போல் பல பேருக்கு, பல நடிகர்கள் இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள் தான் அவர்களுடைய முகவசியம் பேச்சு வசியத்தினால் பல ரசிகர்களை கவர்றாங்க. நம்ம சினிமா துறையில் உங்களுக்கே தெரியும், நடிகர் வடிவேல் இருக்கார், நிறைய காமெடியன்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ காமெடியன்ஸ் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில காமெடியன்ஸ் மட்டுமே மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டவர்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சமீப காலங்களில் இருந்தவங்க அப்போ வந்து இதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுக்கு ஒரு முகவசியமும் சொல்வசியமும் உண்டு. இதை வந்து சில பேருக்கு பிறவிலேயே உண்டு, அவங்க கர்ம பலனை பொறுத்து. சில பேருக்கு அவர்களாக வந்து முயற்சி பண்ணி அதற்கான பயிற்சிகளை செய்து அந்த வசியத்தை ஏற்படுத்தி கொள்வது. இப்போ நாமளும் அப்படி தான், வேறு வழியே இல்லை. நமக்கு இயல்பாக இருந்திருந்தால் நம்ம ஏன் இவ்வளோ வருத்தப்பட போகிறோம், நமக்கு வசியமே இல்லை, யாரும் நம்மளை பேச்ச கேட்க மாட்டுறாங்க, நம்மளும் ஒரு ப்ராப்ளம் ஆகணும்னு நினைக்கிறோம். அப்போ நாம் வந்து அதை ஏற்படுத்தி கொள்ளலாம், அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லாமே முடியும், எல்லாமே நடக்கும். சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள் பிறவிலேயே வந்திருக்கும், சில பேருக்கு பயிற்சியின் மூலியமாக வரும், அவ்வளோதான் விஷயம். சில சித்த புருஷர்கள்லாம் பிறவிலேயே வந்து அவர்கள் சித்தர் ஆவார்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே படைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து அந்த நிலைக்கு போவாங்க, இவங்க முயற்சினால் போவாங்க. போகணுன்னா யார் வேணாலும் போகலாம், அப்படி தான். அதனால் நம்ம வந்து பயிற்சி செஞ்சோம்னா எல்லாமே நமக்கு சாதகமாக தான் முடியும். சரிங்க, இப்போ வந்து இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்தணும், எப்படி வந்து நம்ம வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம்.
ஒரு அற்புதமான இந்த அகத்தியர் அருளிய மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து தினமும் காலையில் அதே போல் இரவில் ரெண்டு வேலையும் செஞ்சால் சிறப்பு. ஒரு வேலை செய்யலாம், ரெண்டு வேலைனா சிறப்பு. காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்கள் வந்து முடிந்தவரை குளித்து சுத்தபத்தமாக செய்வது சிறப்பு. நீங்கள் வந்து எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம், நான்கு திசையிலையும் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லலாம், இல்லை ஒரு வேலைக்கு 108 தடவை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு வேலைக்கு 108 தடவைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு திசையை நோக்கி 27 முறை சொல்லணும். கிழக்கில் ஒரு 27 முறை, மேற்கில் ஒரு 27 முறை, வடக்கில் ஒரு 27 முறை, தெற்கில் ஒரு 27 முறை. இப்படி 27 ஆச்சு. இந்த மந்திரத்தை ஜபிக்கணும், மனதை ஒருநிலைப்படுத்தி ஜபிக்கணும். நீங்கள் வந்து அப்படியே பிரகாசமாக இருப்பது போலவும், மற்றவர்களை உங்களை பார்த்து கவர்ந்து உங்ககிட்ட வந்து பேசுவது போலவும், அதாவது உங்களுக்கு முன்னாடி பலாயிரம் மக்கள், பல லட்சம் மக்கள் உங்களோட பேச்சை கேட்பது போலவும், உங்களுடைய தரிசனத்துக்கு காத்திருப்பது போலவும் நீங்கள் வந்து நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும். அவ்வளோதான். நீங்கள் பிரபலமாகணுமானோ ஆகலாம், ஒரு நடிகராகணுமா, இல்லை அரசியல்வாதி ஆகணுமா, இல்லை எந்த ரூபத்தில் ஒரு பிரபலம் ஆகணுமோ அந்த ரூபத்தில் நீங்கள் வந்து ஆகணும்னு நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் என்னென்னா, ஓம் ரீம் வசி வசி, ரீங்கில் ரீம், ஓம் ரீம் வசி வசி. நம்ம ஏற்கனவே ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், ஓம் ரீங் வசி வசி, அது ஒரு வசிய மந்திரம். அதுபோல தான் இது வந்து ஓம் ரீம் வசி வசி. இதை சொல்லும்போது ஒரு லவங்கத்தை வலது பக்க வாயில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க. மனதுக்குள்ளேயும் சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் முடிந்தவரை நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு கிளாஸில் தண்ணீர் வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பு. நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரை பருகிடுங்க. இது வந்து ஒரு அதிகப்படியான ஈர்ப்பு சக்தியை உங்களுக்கு வழங்கும். இது ஒன்று. இப்போ இதை வந்து காலையில் சொல்லணும், ராத்திரியிலையும் நீங்கள் வேணாலும் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி சொல்லிவிட்டு போய் படுத்துருங்க. காலையில் சொல்வதை விட இரவில் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி சொல்வது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அது காரணம், மனம் அமைதிப்பட்டு இந்த மந்திர அலைகள் உங்களுடைய ஆறாவில் சிறப்பாக வேலை செய்யும். இதுதான் இரவும் இதே போல் நான்கு திசையிலையும் சொல்லிவிட்டு போய் நீங்கள் தூங்க போயிடுங்க. இது போல் 90 நாள் செய்யணும். ஒரு வேலைக்கு தான் 90 நாள் சொல்லியிருக்கோம், நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செஞ்சீங்கன்னா அந்த 90 நாளுக்கே முக்கியம் இல்லை, அது ஒரு 40 நாள்லேயே வந்து உங்களுக்கு பலனை தர ஆரம்பிச்சிடும். ஆனால் 90 நாள் முழுசாக செய்யுங்க, அதுக்கப்புறம் செய்யாமல் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் முடிந்தவரை குறைந்த எண்ணிக்கையிலையாவது தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ சொல்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா மருந்து மாதிரி கிடையாது, வாழ்க்கைக்கு அன்றாட தேவைப்படுகிற விஷயம். மருந்து தான் மூணு நாளைக்கு மூணு வேலை, மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இப்படி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கூடாது. ஆனால் நமக்கான மந்திரங்கள் வந்து அப்படி கிடையாது, இது வந்து நமக்கு பயன் தரக்கூடியவை, எந்த நேரமும் பயன் தரக்கூடிய. அதனால் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் 90 நாள் 45 நாள் சொல்கிறது. ஆனால் அதை தாண்டியும் நீங்கள் சொல்லுவதனால் அந்த மந்திரத்தின் ஆற்றல் அதிகரித்து தான் போகும், உங்களுக்கான சக்திகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுமே தவிர குறையாது. நீங்கள் சொல்வதை நிறுத்திட்டிங்கன்னா வேணால் குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் காரணம். அதனால் இதுக்கான பொதுவாக சொல்வது இத்தனை முறையில் உங்களுக்கு வேலை செய்யும், அவ்வளோதான். வேலை செஞ்சிருச்சுன்னா விட்டுறக்கூடாது, நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ரெகுலரான ஒரு ஹேபிச்சுவலாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இன்னும் அட்வான்ஸாக போயிட்டே இருக்கும். அதனால் ஃபார்மாலிட்டிக்கு நம்ம சொல்கிறது 90 நாள், ஆனால் அதை தாண்டி நீங்கள் செய்வதனால் உங்களுக்கான சிறப்பான பலன் வந்தடையும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுன்னு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.